நம்ம பிடிக்க ஹெட்மாஸ்டர் சுந்தரத்த நியமிச்சிருக்காங்க இன்னே நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆ நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு திருக்குறள் படிச்ச சுந்தரத்தியா அதுக்கு போடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு துப்பறிய நாவல் படிச்சவனையாவது போடக்கூடாது ஐயோ சுந்தரத்தை அப்படி நினைக்காதீங்க நேர்மை தவறாதவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி ஏய் புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்ல இது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் கேர்ஃபுல் தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும் வாழ்ந்தா நோட்டு மெத்தல பெறலணும் இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும் இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸை நிறுத்தி வச்சா தேவலன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு டைம் சரியில்லை டைம் குமாரக்கா டைம் டைமை எதிர்பார்க்கறவனா இல்ல டைமை உண்டாக்குறவன் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பத்தல நேயா பறக்கறேன் 1 மினிட் 1 லேக் எனக்கு எஸ் மாஸ்டர் ஓகே அடா 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 மாஸ்டர் நீங்க இப்ப சொன்னது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புத்தகமா வெளியிட்டா உடனும் உடனும் அது உடனும் எங்கடா நல்ல புத்தகம் எங்க இருக்குது காதல துறந்த மணிமேகலை அரசியல துறந்த இளங்கோவடி பணத்தை துறந்த பட்டணத்தம் இப்படி வாழ்க்கையை துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நல்லா இருக்கணும்னு எவன் புக்கு எழுதுறான் அது அந்த ஃபாரின்ல தான் சும்மா சொல்லக்கூடாது இப்படி போனா அப்படி அடிக்கலாம் அப்படி போனா இப்படி வாங்கலாம் அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான் அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா ஏன் மாஸ்டர் அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்ல நடக்காதரா படிச்சா போதுமா நெஞ்சில உரம் வேணும் கிரைம் மூளை வேணும் தட் தாட்ஸ் இதெல்லாம் இருக்கணும் சரி சரி ஆளுங்களை கூப்பிடு ஜிமி எஸ் மாஸ்டர் வாங்க 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 உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன் நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும் பயப்படக்கூடாது போலீஸ் இருக்கு ஜெயில் இருக்கு இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது தெரியுமா கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான் வயிறு எரியுது நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா அங்க படிச்சவனுக்கு தான் வேலை அதான் உங்களுக்கு கிடையாது இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை கை கால் முடிஞ்சு போதும் பயப்படாதீங்க பென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் தெரியுமா நீ என்ன பண்ணிச்சரியா ஆமாமா சார் வேற கார்ல போ ஓ நீ கரைக்கல தானே ஆமாமா சார் கட்ட வண்டி பாதையில வா சரி மாஸ்டர் நீ என்ன பூந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல அத மாத்திர மாஸ்டர் சென்னை பஜார்ல போறு எஸ் மாஸ்டர் ஆளுக்கு ஒரு டிவிஷன் ஓ சக்சஸ் ஹாய் ஹா கம் ஆன் மாஸ்டர் கம் ஆன் நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் கரேஜ்ல ஏறு எஸ் மாஸ்டர் ஓ சொல்றேன் நைலான் கம் ஆன் மாஸ்டர் அப்பா நீ தஞ்சன அந்த ஆள் என்னன்னா அவன மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டு கொட்ட விட்டு தூங்குறான் அந்த மாதிரி நேரத்துல தான கையெழுத்து வாங்கணும் வாங்கனியா இல்லையா இதெல்லாம் சின்ன விஷயம் ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன் குட் 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 டேய் ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு எஸ் மாஸ்டர் थैंक यू மாஸ்டர் எங்க போறேன் வீட்டுக்கு போறேன் போ வீட்டுக்கு எஸ் மாஸ்டர் சரி எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன் போ பொம்பளை பொம்பளை வேடா அப்பா 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 அடுத்த ஜென்மன்னு ஒன்னு இருந்துச்சுனா அப்பா ஆம்பளைய பறக்கவே கூடாதுடா மாஸ்டர் நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சிட்டா தெரிஞ்சானா கழுத்து எடுத்துருவானா நாம தான் இப்ப முதல் முதல்ல ஏமாத்துறோமோ அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ் நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான் ஒரு காலேஜ் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான் அவ போய் கேட்டா கொடுத்துட்டானே என்ன செய்ய சொல்ற திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட இதெல்லாம் தர்ம கணக்குல எழுத்து வாங்க நாளைக்கு மாஸ்டர் அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம் இருக்கட்டா டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசி மாத்திக்க சொல்றியா டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறத ஓடா நம்பர் பிளேட்ட மாத் பெயிண்ட மாத் பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பாத இன்னைக்கு காலையில காந்திரி மார்க்கெட்ல நம்ம போனி இவ்வளவுதானா ஆமா ஆமா சார் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஒரு பொம்பளை வந்து காரியத்தை கெடுத்து விட்டா மாஸ்டர் என்னடா தங்கமா என்ன மாஸ்டர் அப்படி கெடுத்தீங்க எப்படி கேப்பாங்க எனக்கு தெரியாதா என்ன இந்த காலத்துல நகைதான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தேய்ச்சு பார்த்தா வெங்காய தொலி மாதிரி உரியுது கவரிங் ஆனா இது பரவாயில்லடா பசங்க இதுவும் ஒரு தொழிலா என்ன சுசில என்னங்க இது அநியாயமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெரு வழியே போக வேண்டாம் கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானம் கட்ட பசங்க யார திட்டுற காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பயிர அறுத்துக்கிட்டு போயிட்டான் உஞ்ச கிளிவா ஆமாங்க என்னங்க இது பத்து பவன் சீன் பருப்பு இருக்கு பதறாம இருக்கீங்களே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸுக்கு போய் சொல்றேன் அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் போவியா ஏதோ வயித்துக்கல அதான் திருண்ணா திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மலை கைத்துல தொங்கலாமே அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல சங்கிலி கிடைச்சது நீ போய் காப்பி கொண்டா நல்லா சொன்னீங்க போங்க
உன்ன ஊர்ல திருட சொன்னா என் வீட்டிலேயே திருட சொன்னா. மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர், நம்ம வீட்டு அம்மானு எனக்கு தெரியாது மாஸ்டர், நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ பத்து பவுன் சங்கிலி என்றா ஒரு வடம் இருக்கு, இன்னொரு வடம் எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன், அவசரத்துல கொடுத்தல தேவை இல்லடா. கையிலேயே நிதானத்துல அழைப்பேன் கொண்டா. அப்படியே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏ ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல அதுவா என்ன சார் வயிற்றுக்கில்லாத திருடிட்டாங்க? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு என் குழந்தை உயிரே காப்பாத்திருக்காங்க, அதுக்காக அவங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு. நன்றி சொல்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க, நான் என்னமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டேன். சுசிலா வணக்கம். வணக்கங்க. வேணாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என் குழந்தைய காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ் பாவி பசங்க, நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவில என் சங்கிலியை கூட அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையா? என்னத்த இதை போய் சொல்ல சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கேன், அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது? உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்? அது சரி, குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க, ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சார், ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலையை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன். என் பேர் சுந்தரன் அல்ல, என் பேரே இல்லாம செஞ்சிடறேன். வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட கான்ஸ்டபிள் சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. போலீஸ் புலி அகப்பட்டுக் கொண்டது பூண்டிற்குள் சுந்தரா, என்ன ஜெயில வச்சு எடுக்க பார்க்க நினைச்சியா? நாளைக்கு உன் கொண்டாட்டுக்குள்ள நடுத்தருள் அலைய போகுது. ஒருத்தன் இருக்கிறான். அம்மா, இது சுந்தரத்தை சிக்க வைக்கிறதுக்காக வக்கீல் வீட்டுல திருநாங்களா? ஆமா. ஒருவேளை இதை விற்கும் போது யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? இதைத்தான் கண்டுபிடிக்க போறேன்னா 2 வருஷம் ஆயிடுச்சுடா. பணம் நாளை கொண்டா மாஸ்டர், மாஸ்டர் ஆபத் என்ன? அந்த ஷோக்கத்துல டான்ஸ் ஆடுவாங்க, அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான். போலீஸ் நம்ம ஆபீஸ் வளர்க்கணும். சேலை கட்டினவங்களை நம்பினவங்க யார் உருப்பிட்டான்? அது ஒண்ணு நைலான் சேலை. அடி முத்தாயி, என்னைய காட்டி கொடுத்துட்டியா? இருக்கட்டும், எவனா கூலி கொடுப்பான்னு சொல்றாங்க, அவனே கொடுக்கட்டும் உனக்கு. வந்துட்டீங்களா? நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே. மருந்துதான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார், இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ? நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத், கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு. என்ன வேதாந்த வாட? வயசுக்கு தகுந்த வாட வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நெல்லரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி,
கொள்கு. அது கெட்டு பலையினமாய் பார்வ மங்கன உன்னேதான் பஜன பக்தி. மிஸ்டர் அமர்நாத், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன். எம்பெருமாள் ஐயன். ஏயா எம்பெருமாள், ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்? ஐயனே, உங்களுக்கு இப்படி சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லு. ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தே. இந்த அருங்கல் பிரசாதம் இதை தரவுங்கள். உங்கள் வழி தீரும் ஐயனே, வழி தீரும். சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா? ஆமாம் ஐயனே. பழையபடியும் பிடிச்சுக்காத. அபசாரம் அபசாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். குழந்தாயிருக்கு ஒரே திருக்குமார். தாயில்லா குழந்தை இவள். இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையாகத்தான் தாய் நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே. பெருமாள் ஐயனே, நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு. நீயும் போறேன்னு சொல்றியா? யான் என் செய்வேன் ஐயனே? அடியேனுக்கும் மனமில்லைதான். நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே. தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன். மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே? குழந்தாயிருப்பணி, ஐயன் காலிலே விழுந்து அனுகிரகம் பெற்றுக்கொள். சென்று வருகிறேன் ஐயனே. என் பெருமாளை மறந்து விடாதீர்கள். கடம் மகள் மன்னிச்சிடுங்க யஜமா, ராவல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க. இப்பவோ அப்பவும் ஆயிட்டது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? வர முடியாத உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சதை பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அதையவே முடியல. கொண்டாடி துடிச்சாரா? ராத்திரி போல கைவலையில நாற்பத்தி அப்படி மாதிரி. என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசு இல்ல உனக்கு? என்னோட ஒரு மடம் கேட்டீங்க, ஆயிரம் மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளைதான் எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? கொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்டுபிடிச்சு கடமையை செய்யறவ கட்டுரை கொண்டாட்டி ஒருத்தினாருங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாசம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா, நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். சந்தேகம் வரீங்களா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பெண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரையும் மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எஜமா, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான என்னைத்தானே உங்களை விட்டு போய்விட்டீர்கள். நீங்கள் இப்படி அவதிப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களுக்கே சதம் என்று எண்ணி இருந்த என்னையும் நம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்களா? குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா, சுசிலா!
பதினாறு வருஷத்துக்கு முன்னால குமாரனுடைய வீடு இங்க இருந்துச்சு. அது எங்க காணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற இந்த ஊர்ல. பதினாறு வருஷத்துக்கு கதைய வந்து கேக்குறீங்களே, அந்த வீட்டை ஒரு சேட்டு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு. சுசிலா, உன்னை நான் எங்க தேடுறேன் ஒண்ணுமே புரியல. இந்த பிளாட்பாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவை வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதி மன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீரு. இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேட்கறோம். இந்த பரம் நீர் கரடியா கத்துறாலும் சரி, காலாந்து சக்தி கொடுக்கணும். அப்ப நீ சக்தி அவருக்கு ஆகார கோளாறு. டேய் தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி, இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிறோம். எல்லாம் நீங்க வரிசையா படுங்க, கூட்டம் கூடட்டும், போலீஸ் வரட்டும். மனித உரிமையை பறிக்கிற இந்த ஆளை பத்தி போலீஸ் நடவடிக்கை என்ன அப்படி ஆத்திரப்பட்டு படபடா பேசிட்டீங்களே கோர்ட்டு போலீஸ் நீங்க கொள்கையில எந்த அளவு உறுதியா இருக்கேன்னு சோதிச்சு பார்த்தேன். ஏயா, உன் சோதனைக்கு நான் தான் நம்பிட்டேன். எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரியாரெல்லாம் பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க, நீ நம்ம கிட்ட வந்து உன் பூடா ஓடுறிய. ஏ நைனா, சொல்லி அனுப்பையா நின்னா சாப்பிடுங்க. பயிர் உடைக்க ஏ தம்பி, இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமய கட்டுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசுங்க. சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க. சரி சரி, இரு நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல. இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு? அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறேட்டு உபத்திரம் பண்ணிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மாட்ட சொல்ல வந்தனே. எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா, அவளுடைய பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வர்றேன். நமஸ்காரம். சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, என்ன பாத்தீங்க? நேத்து அந்த ஹோட்டலுக்கு அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய்
விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்தியை கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவில உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான், செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார், செய்தா சின்சியரா செய்யணும், இல்லைன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். இது ஒரு விதமான வலி, நேர்ந்த நாளா தொல்லப்படுத்துது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர்கிட்ட காட்டப்படாது? மறக்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்லை, சுகந்தா படலே, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது, செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே? என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு, அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும், நல்ல கைராசிக்காரு. ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும், அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிருக்கும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது. அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன், ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாய் நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் 10 லேனாலும் கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க, உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க? என் பேரா? சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஓ குட் மார்னிங், வாங்க உட்காருங்க. டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், கைராசிக்காரன். என்ன இது, என்ன சார் இது, வாட் இஸ் இட், என்ன கையில வியாதி, ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க, ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது, பேர் போன டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன், ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க, என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க. நானும் கொஞ்சம் டீட்டெயிலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை, ரெண்டு ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும், அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப ரைட், நான் போயிட்டு வந்து போயிட்டோம். கன்சல்டிங் ஃபீஸ் பரவாயில்லைங்க, யாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை, சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க, அதனால பார்க்கலாம். ரைட். நர்ஸ், டாக்டர் மோகன் எங்க இருக்கார்? அவர் லீவ்ல போயிருக்கார். ஓ, ஏ பெரிய டாக்டர் இருக்கார், வாங்க. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும், இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. தகப்பன மக கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு என்ன கவனிச்சுக்கிறேன், இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறேன், பேஷன்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன், உன்னை பெத்தவன் ரொம்ப பாக்கியசாலி. ஏமா சரிங்க, எக்ஸ்ரே பொம்பளை வாழ்ந்து போக வேண்டியது. இந்தாமா சுமதி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத, நீங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் எடுத்து வாசன பொண்ணு எனக்கே வைத்தியம் சொல்லி கொடுக்குது, இது கை குழந்தையா இருக்கும் போது இதை தூக்கிட்டு இவங்க அம்மா இங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்க, இப்ப என்னடா என்ன வருது? இவங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அது ஒரு 16 வருஷம் இருக்கு. 16 வருஷம்,
அம்மா எங்க இருக்காங்க? இங்க தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமா. பார்க்கலாமா? போய்ஸ் பார்க்கலாமே. குட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நானே வரேன். அம்மா! அம்மா! இவர் என்ன பார்க்கணும்னு வந்திருக்காரு. யாரு? என்னங்க? ஒண்ணு இல்லைங்கம்மா, நான் வரேன். என்ன சார் இது? அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க? ஆமாம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்து கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தையும் அனாதையா விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது? சுமதி, அது கேக்குறதுல நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு. அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க? இதே ஊர்ல தான் விட்டுட்டு போனேன். அவங்களை பத்தி அடையாளம் ஏதாவது? அடையாளம் என்னத்தை சொல்றது? என் மனைவியின் பேர் சுசீலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க. ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல. அம்மா, ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பாக்கலாம். என் மகளா? எங்கம்மா இருக்கிற? இதோ இவதான் உங்க மகள். அம்மா, இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்க அம்மா? எங்க இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்ட. இறந்து விட்டா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா? இல்லைன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதா உன்ன பெத்த தாயா? சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயார பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டா. நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? அப்பா, உங்க அம்மா இறக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாளோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதியா இருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதிய அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கே வந்துடுங்க. மன்னிக்கண், நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க. அம்மா, நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானுமா சொல்றேன். வேண்டாம்மா, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்குறதுக்காக. உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்ட உடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம் குடவை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவதாமா எனக்கு நிம்மதி? சுமதி, என்ன இருந்தால் உன் தகப்பனார் அழைக்கும் போது. அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா உன்னை விட்டு பிரிஞ்ச போக சொல்றேன். பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிறேன் சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு. அப்ப நாங்க புறப்படுவோம். வாங்க, எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். சரி. ஏன் இப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு சுமதி. அப்படிங்களா சும்மா? அம்மா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க? டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தங்கச்சல மாதிரி பொண்ண பிரிஞ்சு எப்படி அஜமா இருந்தீங்க? என்னம்மா செய்ய சொல்றீங்க? படிப்பு கெட்டுரும் இல்ல? இனிமே என் பொண்ணுதான் வீட்டுக்கு எஜமானி, என்ன ஒண்ணும் கேட்க கூடாது. அதை சொல்றபடி கேட்கணும். சரிங்க, போய் தண்ணி போடுங்க, குழந்தை குளிக்கணும். சுமதி, போய் குளிச்சுட்டு வாங்கின வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா. அப்பா, எனக்கு அலங்காரம் பண்ணிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க தான்ப்பா ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க. எப்போ அலங்காரம் பண்ணிக்க வேணாம், ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஒரே ஆசை. அப்பா வார்த்தையை தட்டாது. இல்லப்பா, இனிமே உங்க சொல்ல தட்டவே மாட்டேன். டேய், ஹோட்டல்ல போய் சாப்பிட கொண்டா? ஹோட்டல்ல? நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க. என்னம்மா செய்ய சொல்றேன்? என்னப்பா,
ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? என்னப்பா? உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. என் உடம்ப பத்தி கவலைப்படாத ஒருத்தி தான் இருந்தா. வேற யாருமே இல்ல. ஏன் எனக்கே இல்ல? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. இனிமே உங்க உடம்ப பத்தின பொறுப்பு இல்ல. என்னுடையது. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தான் மகனும் ஒருத்தி இருக்கணும்ன்றது. குமார் குமார் என்ன தெரியுதா யார் நீங்க குமார் என்ன தெரியல சத்தப்படாதே சேகர் குமார் உன்னோடு சேர்ந்து பழகாத போலீஸ் வேணும் நான் ஏமாத்தலாம் பண போர்வியை போத்திக்கிட்டு பங்களாவில் இருந்துகிட்டு பகல் வேஷம் போடலாம் ஆனா அமாவாசை இருட்டுல கூட உன்னை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் சேகர் இருட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தனா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டேன் என் அறிவு கெடுத்த இருக்கு அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்த இருட்டு அத்தனையும் என்னை விட்டு விலகிடுச்சு இப்ப நான் புது மனிதன் ஆயிட்டேன் அது தெரியுது பங்களா வாசமும் பளபளப்பான காரும் நீ புது மனுஷன் ஆயிட்டேன்னு புரிய வைக்குது படுபாவி படுபாவி நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் இன்னும் நிரந்தரமான இருட்டில நிராதரவா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இது தெரியுமா உனக்கு உனக்கு பணம் தானே எவ்வளவு வேணாலும் தர்றேன் ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் விஷயம் வெளியே யாருக்கு தெரியப்படாது குமார் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு வந்தேன் ஆனா நீ பணத்தை கொடுத்து தப்பிச்சுட்டேன் ஆனா இது போனாது சரி உனக்கு எப்ப பணம் வேணுமோ என்ன வந்து கேள் நான் தர்றேன் என்ன மாதிரி நீயும் சந்தோஷமாவே இரு குமார் இந்த வார்த்தை உண்மையா இருக்கட்டும் இந்த பங்களா வாசம் நிலைக்கணும்னா நீ அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் கைக்கு பணம் வரல உன் கைக்கு விலங்கு வரும் மெட்ராஸ் காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி கடலூர் மன்னிக்கணும் வாமா என்ன உதவி தேவையா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே என்னங்க அது வந்த விஷயத்த வளவளன்னு பேசாம ரத்தன சுருக்கமா ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அன்னைக்கு சொன்னீங்களே மக்கள் சேவைக்காக ஒரு பெரும் தொகை சேர்ந்தப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் ஆமா சொன்னேன் அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன் பேஷ் 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 எங்க 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 இதோ என் நகைகள் இத வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க இந்தாமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத என்னுடைய லட்சியமே வேற அது என்ன அப்படி சொல்றீங்க உங்க லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு ஏதோ என்னால ஆன சிறு உதவி உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன் ஆனா இது முறையல்ல அப்போ அப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி நான் இது வரைக்கும் யோசிக்கல இனிமே நான் தீவிரமா யோசிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதுவே போதும் அப்போ நான் வர்றேங்க போயிட்டோம் போயிட்டோம் இந்தாமா போய்கலாம் போய்கலாம் இந்த ஒரு பொம்பளை கிட்ட ஒரு நிமிஷம் பேசினா ஒரு காலம் தண்ணி குடிக்கணும் போல இருக்கே சே ஐயோ தண்ணி குடிக்கிறது உள்ளார கட்டு பிடிச்சிட்டாரு என்ன நதி எஸ்டேட்ல போய் ஒரு மாசம் இருக்க போறதா கழிப்பட்டேன் காரண்டர்ல பதிஞ்சுட்டே கழிக்கல அது கூட என்ன திடீர் விஜயம் இவ்வளவு நாளா நீ எங்கடா போயிருந்த நான் ஆபீஸ்லயே தான் இருக்கேன் ஆமா இங்கே இருந்துட்டு தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு போகாம இருந்திருக்கிறேன் அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா அண்ணே யாரு வருத்தப்பட்டாலும் சரி என் லட்சியத்துக்கு பணம் சேர்க்கிற வரையிலும் அப்பா அம்மா தம்பி அண்ணன் இவங்க நினைப்பே வராது மன்னிக்கணும் பெரிய லட்சியவாதி ஓ வணக்கம் டாக்டர் வணக்கம் வாங்க 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 இவ்வளவு நாளா உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும் அண்ணே மிஸ்டர் சிதம்பரத்தை உனக்கு தெரியுமா ஓ ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் நோயாளிங்கிற முறையில தான் உனக்கு பழக்கம் அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போனார் அப்படியா இவர் பெரிய பரோபகாரி பரந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறத இவர் நான் முதல் முறையா பார்த்த போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சாதாரணமா நோயாளிங்க டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் சார் என் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா டாக்டர் எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசை கிடையாது வாழ்க்கையில ரெண்டு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டியிருக்குது அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும்னு தான் சொன்னாரு அது மட்டுமா இங்க வந்தப்போ
கை வலி எல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, வெரி குட். ஒரு விஷயம், நீங்க அன்னைக்கு வந்துட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் சுந்தரம் வந்தாரு? ஆமா, உங்களை பத்தி விசாரிச்சாரு, ஏதோ உங்க மேல சந்தேகப்பட்டதா சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்தா அப்படியெல்லாம் தப்பானவரா தெரியலன்னு தான் சொன்னேன். ஆமா, தேங்க்ஸ் டாக்டர். என்னை பத்தி ஒன்னும் தெரியாம இருந்து நல்ல விதமாவே சொல்லியிருக்கீங்க. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னேன். டாக்டர் சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே வரீங்களா? ஓ, வரேன். மிஸ்டர் குமார், உங்க கதையை கேட்க எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. மனிதன் இயற்கையில் நல்லவன் தான், ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவனை கட்டவனாக்கி விடுகிறது. இப்போ உங்க மனைவியும் மகளும் எங்க இருக்கிறாங்க? என் மனைவி இறந்து விட்டார். என் மகள் சுமதிக்கு கல்யாணம் நடக்கிற வரையிலாவது அவ எங்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என் மகளை ஒரு புண்ணியவதி எடுத்து வளர்த்து வந்தார். பருவத்தின் வாயிலே இருக்கும் அவளுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை தான் எனக்கு. குபேரனான உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பதா கஷ்டம்? குபேரன், பணம் ஒன்று மட்டும் இருந்து விட்டால் போதாது டாக்டர். என்ன பணம் இருந்தாலும் என் மகளுக்கு நல்ல கணவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன காரணம்? காரணம் என்னை நேல் போல் சுற்றி திரியும் போலீஸ் சுந்தரத்தின் குடும்பத்தை அடியோடு கெடுத்தவன் நான். என்ன? அது மட்டுமல்ல டாக்டர், அவர் மனைவியையும் அவர் பெற்ற ஒரே மகனையும் அனாதையாக்கி தெருவிலே அலைய விட்டவன் டாக்டர் நான். இனி சுந்தரத்தின் பிடியில் இருந்து நான் தப்ப முடியாது டாக்டர். என் கையில் விலங்கேறும் முன் என் மகள் கழுத்தில் தாலியேற வேண்டும் டாக்டர். வேறொன்றுமில்லை, இல்லை என்றால் திருடன் பெற்ற பிள்ளை என்ற பட்டத்தை அவளுக்கு சூட்டி அவர் காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் டாக்டர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். என் மகள் கூரைச்சேலை கட்டி மஞ்சள் குங்கும் அணியும் காட்சி ஒருமுறை நான் பார்க்க உதவி செய்ய வேண்டும் டாக்டர். உங்கள் ஆசை நிறைவேற நான் முயற்சி செய்கிறேன். முயற்சிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது டாக்டர், முடிக்கிறேன் என்று முடிவாக சொல்ல வேண்டும். பிறகு நானே போலீசிடம் சென்று சரணடைந்து விடுகிறேன் டாக்டர். டாக்டர், என் மகள் திருமணம் நடப்பதற்கு முன் நான் கைதியாகிவிட்டார். நீங்கள் தான் இருந்த அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும் டாக்டர். அந்த பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் டாக்டர். என்ன, நீங்க பெரியவங்க இப்படி எல்லாம் செய்யலாமா? உங்கள் கடைசி ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. பணம் என்னப்பா இது? ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. சிகரெட் குடிச்சா தூக்கம் வருமா? கவலையா இருந்துச்சு. போங்கப்பா, ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு சிகரெட் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? நீங்க வைத்தியம் பண்ண இருக்கும் பொழுது எனக்கு என்னமா கவலை? மாத்து மருந்து இருக்குன்னு யாராவது விஷத்தை குடிப்பாங்களா? அப்பா, இனிமே உங்களுக்கு சிகரெட் வேணும்னா என்ன கேட்டுதான் வாங்கிக்கணும். அந்த ஒரு சுதந்திரம் தான் இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டியா? ஹலோ, சிதம்பரம் வீடுங்களா? ஆமா. ஐயா இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட எங்க ஐயா பேசணுமா? அப்பா, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. ஹலோ, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷம் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். வணக்கம். டாக்டர் மோகன் பேசினாருமா? டாக்டர் மோகனா? உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமா, ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்ன சொன்னாரப்பா? அவர் என்ன சொன்னாரா? அவர் அப்பா அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்க போ, சட்னி போ. சரி சரி, என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா, மாப்பிள்ளை யாருப்பா? பைத்தியக்கார பொண்ணு, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாமையே இருக்கிறேன். இல்லப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம டாக்டர் மோகன், அவருடைய தம்பிக்கு தான் உன்னை நிச்சயம் பண்ணிருக்கு. மோகனே தான் இதை ஏற்பாடு பண்ணார். டாக்டர் மோகனா ஏற்பாடு பண்ணார்? ஏம்மா, என்னங்க மது இருக்கார? அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். இந்தாமா, இனி அவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவர் கல்யாணம். மதுவுக்கு கல்யாணம்? ஆமா. அவர் எப்படி சம்மதிச்சாரு? சரிதான், உனக்கு விஷயமே புரியாதா? 5 லட்சம் ரூபாயோட அழகான ஒரு பொண்ணு வரும்போது கட்டிக்க கசக்குதா?
என்ன பண்றது? இங்கே என் பிணம், அங்கே சுமதிக்கும் உங்களுக்கும் திருமணம். உங்கள் கையாலே என்னை கொண்டு விடுங்கள், என்னை கொண்டு விடுங்கள் மது. போகலாம், நான் சொல்வதை கேள். மது, தொட்ட கைகளை விட்டு விடாதீர்கள். உங்கள் கைப்பிடிக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவசரப்படாதே, அவசரப்படாதே. அவகாசம் தருகிறேன். நான் வாழ்வதா சாவதா என்ற முடிவை நீங்களே சொல்லுங்கள். போகலாம், உனக்கு என்ன பைத்தியமா? உங்கள் பைத்தியம் தான் மது. உங்களை பார்த்ததிலிருந்து என்னையும் அறியாமல் என் உள்ளம் உங்களுடன் நினைத்து விட்டேன். நான் பெண்ணாயிருந்து வெட்கத்தை விட்டு உங்கள் பின்னாலேயே அலைந்த நாட்கள் பல. முடிவில் காணலே நீரென்றே மானன் கதுதானா எனக்கு? விடிந்தால் திருமணம், இவ்வளவு ஏற்பாடுகளும் ஆன பிறகு? சரி, என் லட்சியம் நிறைவேறாவிட்டாலும் உங்கள் லட்சியமாவது நிறைவேறட்டும். பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் தானாகவே வாழ்க்கையை வகுத்துக் கொள்ளும் என் போன்ற சகோதரர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். போகலாம், என்னை கொலகாரனாக மாத்தி விட்டாயே கோகிலா. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளார என்ன கொலகாரனா மாத்திட்டியே கோகிலா. கோகிலா, கோகிலா, மது, மது, அண்ணே, என்னடா இது? கொலை செய்துட்ட, கொலையா? கொலை செய்துட்ட. உன்னில் உயிருக்கு ஆபத்தில், நான் அவளை ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போறேன். நீ போய் அப்பா அம்மா கூட்டிட்டு சேர்த்து. மோகன் என் மகனா? டாக்டர் மோகன் என் மகனா? அப்பா, அப்பா, வருஷங்களுக்கு பிறகு என் மகனை குற்றவாளியாக சந்திக்கிறேன். மது, இன்ஸ்பெக்டர் சார், அந்த பொண்ணை சுட்டது நான் தான். என்ன? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. மது, நீங்க அந்த பொண்ணை சுட்ட? ஆமாப்பா, இந்த பழி என் மேல வந்துருச்சதுதான். என் கல்யாணம் நின்னு போகுங்கிறதுக்காக தன் மேல ஏத்துக்கிறார் அண்ணன். உண்மையிலேயே நான் தான் குற்றவாளி. சார், என்ன கைது பண்ணுங்க. நீங்கள் யாருமே குற்றவாளியா? நான் தான் குற்றவாளி. அம்மா, யாரு? மிஸ்டர் சிதம்பரமா? என்ன, நீங்களா? என்ன சொல்றீங்க சுந்தரம்? அந்த பெண்ணை நான் தான் சுட்டேன். உன்னிடமிருந்து நான் தப்பி ஓடியதன் காரணம் என் மகள் சுமதிக்கும் மதுவிற்கும் திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரே ஆசை. அந்த ஆசையில் குறுக்கிட்டாள் அந்த பெண். தன்னை மணந்து கொள்ளும்படி மதுவை வற்புறுத்தினாள். மறுத்தால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் பயமுறுத்தினாள். மதுவும் அதற்கு பயந்து ஒத்துக்கொண்டான். மறைவில் இருந்து நான் அதை பார்த்தேன். அப்படி அவன் அவளை மணந்து கொண்டிருந்தால் என் ஆசை அழிந்துவிடும் என்பதற்காகவே நான் அவளை சுட்டேன். இதோ உன்னிடமிருந்து எடுத்த ரிவால்வர், இதனால் தான் சுட்டேன். அம்மா, என் ஆசை நிராசையாகிவிட்டது. கடைசி நேரத்திலாவது என் மகளுடைய திருமணத்தை பார்க்கலாம் என்றிருந்தேன். அது முடியாமல் போய்விட்டது. அனாதையாயிருந்த என் மகளை நீங்கள் தான் எடுத்து வளர்த்தீர்கள். அவளுக்கு திருமணத்தையும் முடித்து விட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அம்மா. என்ன, சுமதி லட்சுமியின் வழக்கு பண்ணா? ஆமாம் ஐயா. போலீசுக்கு பயந்து என் மனைவியும் என் குழந்தை 6 மாத வயதிலே இருக்கிறது அனாதையாக விட்டுவிட்டு ஓடிவிட்டேன். என் மனைவியும் இறந்து விட்டாள். பிறகு இந்த புண்ணியவதி தான் எடுத்து இவளை வளர்த்தாள். லட்சுமி, லட்சுமி, எங்களை மன்னிச்சிடுமா? உண்மை தெரியாம அனாவசியமா அவன் மேல பழி சுமத்திட்டோம். மிஸ்டர் சுந்தரம், உங்க மனைவி லட்சுமி மகா உத்தம், பெரிய தியாகி. சுந்தரம், என்னால் பரிதீர்க்கப்பட்ட உன் குடும்பம் தான் என் மகள் வாழ்வுக்கு உதவியாக இருந்தது. உங்களுக்கு நான் செய்த துரோகத்தை நினைக்கும் பொழுது என் மனசாட்சி என்னையே கொள்ளுகிறது. ஐயா, உங்களை நான் கடைசியாக ஒன்று கேட்டுக்கொள்ளுகிறேன். என் மகளை திருடன் மகள் என்று யாரும் நிராகரித்து விடக்கூடாது ஐயா, நிராகரித்து விடக்கூடாது. ஐயா, ஏற்கனவே சுமதிக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும். நாங்கள் தான் அதை தடுத்தோம். சுமதி லட்சுமியின் சொந்த மகள் என்று தவறாக நினைத்து விட்டதா? சுமதி யாருன்னு தெரியாம தான் தன் தம்பிக்கே மனமுடிக்க ஏற்பாடு செய்தான் மோகன். மிஸ்டர் சுந்தரம், உங்க மகன் மோகனுக்கும் சுமதிக்கும் திருமணத்தை முடிச்சு விடலான்னு நினைக்கிறோம். உங்க அனுமதி தேவை. என்ன அனுமதி கேட்கறீங்களே? அவனை வளர்த்த உரிமை உங்களுடையது, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. மோகன், நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள்.
சந்தோஷமாய் வாழுங்க சுந்தரம். என் வேலை முடிந்து விட்டது. அழாதே அழாதே, எனக்காக நீங்கள் யாருமே அழ வேண்டாம். குறுக்கு பாதையிலே நடப்பவனுக்கு இதுதான் தண்டனை. நான் வருகிறேன். வைக்கலாம் வைக்கலாம்.